வெல்கம் டு வெற்றிக்கணி நாம் இந்த வீடியோவில் காணவிருப்பது என்னவென்றால் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் ஆர்ஆர்பி குரூப் டீ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளில் பெண்கள் பகுதி ஒன்று எனும் தலைப்பில் சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை நாம் இந்த வீடியோவில் காணவிருக்கின்றோம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நேரடியாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக தரப்பட்டுள்ளது அதில் சென்று நீங்கள் நேரடியாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம் மேலும் நமது கரண்ட் அபேர்ஸ்க்கு என பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட வெற்றிக்கனி வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் இணைய விரும்பினால் பக்கத்தில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் ஜாயினிங் நம்பருக்கு நீங்கள் உங்களது வாட்ஸ்அப் நம்பர் இருந்து ஹாய் என்று மெசேஜ் டைப் செய்து அனுப்பவும் பெண்கள் பகுதி ஒன்று பாகிஸ்தான் உயர் நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் தலைமை நீதிபதி யார் தஹிரா சப்தார் பாகிஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் தலைமை நீதிபதி யார் தைரா சப்தார் ஐநா பொதுச்சபையின் அடுத்த தலைவராக பதவியேற்க உள்ள பெண் யார் மரியா பெர்னாண்டா ஐநா பொதுச்சபையின் அடுத்த தலைவராக பதவியேற்க உள்ள பெண் யார் மரியா பெ பெர்னாண்டா இந்தியாவில் விமான நிலைய தீயணைப்பு பணிக்கு பெண்ணொருவர் நியமிக்கப்பட்டார் அவர் யார் தனியா சன்யால் இந்தியாவில் விமான நிலைய தீயணைப்பு பணிக்கு பெண்ணொருவர் நியமிக்கப்பட்டார் அவர் யார் தனியா சன்யால் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய தடகள வீராங்கனை யார் அஞ்சு பாபி ஜார்ஜ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய தடகள வீராங்கனை யார் அஞ்சு பாபி ஜார்ஜ் ஐநாவின் முதல் பெண் அரசியல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ரோஸ்மேரி பிக்காரோ ஐநாவின் முதல் பெண் அரசியல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ரோஸ்மேரி பிக்காரோ ஐரோப்பிய மருத்துவத்தில் பட்டம் என்ற முதல் இந்திய பெண் யார் ஆனந்தி கோபால் ஜோஷி ஐரோப்பிய மருத்துவத்தில் பட்டம் வென்ற முதல் இந்திய பெண் யார் ஆனந்தி கோபால் ஜோஷி பெப்சி நிறுவன தலைமை செயல் அதிகாரியாக பதவியேற்றுள்ள பெண் யார் ரமோனா ஸ்குவாட் பெப்சி நிறுவன தலைமை செயல் அதிகாரியாக பதவியேற்றுள்ள பெண் யார் ரமோனா ஸ்குவாட் சுதந்திரத்திற்கு பின் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற எட்டாவது பெண் நீதிபதி யார் இந்திரா பானர்ஜி சுதந்திரத்திற்கு பின் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற எட்டாவது பெண் நீதிபதி யார் இந்திரா பானர்ஜி அண்மையில் சென்னை உயர் நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்ற பெண் யார் வி கே தஹில் ரமணி அண்மையில் சென்னை உயர் நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்ற பெண் யார் வி கே தஹில் ரமணி ஜம்மு காஷ்மீர் உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள பெண் யார் கீதா மிட்டல் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள பெண் யார் கீதா மிட்டல் அண்மையில் ஐநாவுக்கான அமெரிக்காவின் தூதராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளி பெண் யார் நிக்கி கேலி அண்மையில் ஐநாவுக்கான அமெரிக்காவின் தூதராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளி பெண் யார் நிக்கி கேலி அண்மையில் பெலாரஸ் நாட்டிற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் சங்கீதா பகதூர் அண்மையில் பெலாரஸ் நாட்டிற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் சங்கீதா பகதூர் சர்வதேச நிதியத்தின் ஐஎம்எஃப் நிர்வாக இயக்குநராக உள்ள பெண் யார் கிறிஸ்டின் லகார்ட் சர்வதேச நிதியத்தின் ஐஎம்எஃப் நிர்வாக இயக்குநராக உள்ள பெண் யார் கிறிஸ்டியன் ல லகார்ட் இரண்டாயிரத்தி பதினெட்டு உலக ஆசிரியர் பரிசு வென்ற பெண் யார் ஆண்ட்ரியா கோ பிரிட்டன் இரண்டாயிரத்தி பதினெட்டு உலக ஆசிரியர் பரிசு வென்ற பெண் யார் ஆண்ட்ரியா கோ பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்தவர் நியூயார்க் காவல்துறையில் முதல் சீக்கிய பெண் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள பெண் யார் குர்ஜோஜ் கவுர் நியூயார்க் காவல்துறையில் முதல் சீக்கிய பெண் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள பெண் யார் குர்ஜோஸ் கவுர் மலேசியாவின் முதல் சீக்கிய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள பெண் யார் கோவிந்த் சிங் தேவ் மலேசியாவின் முதல் சீக்கிய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள பெண் யார் கோவிந்த் சிங் தேவ் பார்படாஸ் நாட்டின் முதல் பெண் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் மியா மோட்லே பார்படாஸ் நாட்டின் முதல் பெண் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் மியா மோட்லே இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் தலைமை நிதி அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள பெண் யார் சுதா பாலகிருஷ்ணன் இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் தலைமை நிதி அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள பெண் யார் சுதா பாலகிருஷ்ணன் செக் குடியரசு நாட்டிற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ள பெண் யார் நரீந்தர் சௌகான் செக் குடியரசு நாட்டிற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ள பெண் யார் நரேந்திர சௌகான் அண்மையில் நியூயார்க் நகரின் அமெரிக்க சிவில் நீதிமன்ற இடைக்கால தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் யார் தீபா அம்பேத்கர் அண்மையில் நியூயார்க் நகரின் அமெரிக்க சிவில் நீதிமன்றத்திற்கு இடைக்கால தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் யார் தீபா அம்பேத்கர் அண்மையில் இந்திய பெண் கிரிக்கெட் வீராங்கனை ஒருவரின் படத்துடனான தபால் தலையை இந்திய தபால் துறை வெளியிட்டது அந்த வீராங்கனை யார் ஜூலன் கோஸ்வாமி சிங்கப்பூரில் கேபினட் அமைச்சராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் ஒருவர் அண்மையில் நியமனம் செய்யப்பட்டார் அவர் யார் இந்திராணி ராஜா சிங்கப்பூரில் கேபினட் அமைச்சராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் ஒருவர் அண்மையில் நியமனம் செய்யப்பட்டார் அவர் யார் இந்திராணி ராஜா அண்மையில் இந்திய பெண் கிரிக்கெட் வீராங்கனை ஒருவரின் படத்துடனான தலை இந்திய தபால் துறை வெளியிட்டது அந்த வீராங்கனை யார் ஜூலன் கோஸ்வாமி அண்மையில் சர்வதேச பெண் தலைமையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஷேக் ஷேக் ஹசீனா வங்கதேச பிரதமர் அண்மையில் சர்வதேச பெண் தலைமையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஷேக் ஹசீனா வங்கதேச பிரதமர் உச்ச நீதிமன்றத்தில் முதல் முறையாக பெண் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் இந்து மல்கோத்ரா உச்சநீதிமன்றத்தில் முதன் முதலாக பெண் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் இந்து மல்கோத்ரா அயர்லாந்து கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக முதன்முறையாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய பெண் யார் ஐதீன் ரைஸ் அயர்லாந்து கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக முதல் முறையாக நி நியமிக்கப்பட்டுள்ள இந்திய பெண் யார் ஐதீன் ரைஸ் பாகிஸ்தானின் மேலவை உறுப்பினரான முதல் இந்து மத தலித் பெண் யார் முதல் இந்து மத தலித் பெண் யார் கிருஷ்ணகுமாரி கோலி பாகிஸ்தானின் மேலவை உறுப்பினரான முதல் ஹிந்து மத தலித் பெண் யார் கிருஷ்ணகுமாரி கோலி சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி யார் காந்தாகுமாரி பட்னா பட்னாகர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி யார் காந்தாகுமாரி ராமாயணத்தை உருது மொழியில் மொழிபெயர்த்த முஸ்லிம் பெண் யார் மஹிதலக் சித்திக் ராமாயணத்தை உருது மொழியில் மொழிபெயர்த்த முஸ்லிம் பெண் யார் மஹிதலக் சித்திக் ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்கோச் உச்சி மாநாட்டில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த முதலமைச்சர் விருது பெற்ற பெண் முதல்வர் யார் வசுந்தரா ராஜே ராஜஸ்தான் ஐம்பத்தி இரண்டாவது ஸ்கோச் உச்சி மாநாட்டில் இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த முதலமைச்சர் விருது பெற்ற பெண் முதல்வர் யார் வசுந்தரா ராஜே ராஜஸ்தான் காமன்வெல்த் தடகள வீரர்கள் ஆலோசனை குழுவில் ஆசிய கண்டத்தின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட பெண் வீராங்கனை யார் தீபிகா பள்ளிக்கல் காமன்வெல்த் தடகள ஆலோசனை குழுவில் ஆசிய கண்டத்தின் பிராந்திய பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட பெண் வீராங்கனை யார் தீபிகா பள்ளிகள் நூற்றி பதினேழு வயதில் கடந்த ஏப்ரல் மாதம் இருந்த நவிதா தஜ்மா ஜப்பான் அடுத்து உலகின் மிக வயதான நபர் யார் சியோ மியாக்கோ ஜப்பான் இவருடைய வயசு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினேழு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவரோட வயசு இது வந்து டைப் பண்ணல நூத்தி பதினேழு வயசு ஓகேங்களா அடுத்து வந்து அமெரிக்காவின் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் தேசிய குழுவுக்கு தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் யார் சீமா நந்தா அமெரிக்காவின் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் தேசிய குழுவுக்கு தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் யார் சீமானந்தா நம்ம வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் இணைய விரும்பினா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் டைப்